ஹாய் கைஸ், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் எஸ்டிஜி. வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஜிடிஏ கேம் பிளே கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிஏ ஃபைவ்ல பிளாக் பேந்தர் கொண்டு வந்து ஸ்டோரி மோட் மிஷின்ஸ் முடிக்க போகிறோம். நம்ம எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிளாக் பேந்தர் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் வந்து, ப்ரோ நீங்கள் பிளாக் பேந்தர் கொண்டு வாங்க, நான் பிளாக் பேந்தர் நீங்கள் இது வரைக்கும் கொண்டே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி மோட் மிஷின்ஸ் தான் முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரில் நம்ம ஒரு டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக நம்ம பிளாக் பேந்தருக்காக நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுது. ஸோ கலர் வந்து ஃபுல் பிளாக் வச்சு பார்த்தேன். ஃபுல் பிளாக்கோட லைட்டாக பர்பிள் ஷேட் இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் ஷேடை அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த கார் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே இருக்குது. அண்ட் இந்த வண்டி எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எஸ்டிஜின்னு போட்டு அந்த ஸ்பீடு எவ்வளோ போகுதோ அது அப்படியே சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோடை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்பீடோ மீட்டர் பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக எங்கேயாவது போய் சொல்லிவிடுவேன். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டின வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பயப்பிள்ளைங்க இடிச்சு போட்டானுங்க. ஓர செகண்ட் இருங்க, இந்த காரை நம்ம கையோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்துச்சு, நம்ம நேராக அங்கே எடுத்துகிட்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை சரி பண்ணியாச்சு. ஸோ சரி பண்ணிவிட்டு திரும்ப பைபாஸுக்கு வந்தாச்சு. ஸோ பைபாஸில் ஒரு ஸ்ட்ரெச் எடுப்போம். ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்குமே ஆர்வமாக இருக்குது இந்த கார் எவ்வளோ ஸ்பீடு போகுங்கிறது. ஸோ நான் டிராஃபிக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், நீங்கள் ஸ்பீடு மீட்டர் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், காரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கே, தாறுமாறாக இருக்கே. ஸோ எஸ்டிஜி அதாவது நம்மளோட டிரைவிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஸோ நம்மளோட டிரைவிங்க்கு இந்த ஃபாஸ்ட்டான காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படி இருக்குது கைஸ்? நம்ம டிரைவிங் எப்படி வெறியாக இருக்கா? நம்ம டிரைவிங் சும்மா எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இடிக்காமல் வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஐயோ கண்டித்தரில்ல, அப்பாடா நல்ல வேலை. ஓகே நல்ல வேலை, எங்கேயும் இடிக்கலை, போடு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஈஸியாக தாண்டிருக்கு இந்த கார். நான் கஸ்டமைஸ் பண்ணும்போது, ஏன்னா நான் ரெடி பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஈஸியாக தாண்டிடும் அப்படின்னு தான் சொல்லி அந்த கஸ்டமர் எனக்கு கொடுத்தான், ஐ மீன் அந்த கார் டீலரு. ஸோ போடு, கார் வெறியாக போகுது பைபாஸில் அல்டிமேட்டியாயோ. ஸோ பிரேக்கு போடு, பிரேக்கு போடு, பிரேக்கு போடு. அவ்வளோதான் ஈஸி, 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 ஆசம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கண்ணை எடுத்துட்டாப்ல. ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன் பாய்ஸ். ஆ, பிளாக் பேந்தர் வச்சு வாங்க தெரிக்கிடுவோம். ஸோ ஒன்று, ரெண்டு, ஏடா ட்ரக்குக்கார நேருக்கு நேர் வர. ஏய் என்ன பைக்காரா, ஹேவிங் ஃபன்னா? ஓ மை காட், போலீஸ் ஐயோ வந்துட்டானுங்க. ஐயோ நான் கொஞ்சம் அசந்த நேரத்தில் சுட்டு போட்டானுங்க. போடு 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 போடு, அவ்வளோதான். ஸோ 3-star வந்துருச்சு. ஸோ போலீஸ் சேஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, பின்னாடி வெறி கொண்டு நம்ம ஹெலிகாப்டர்லாம் வருது. போடு அண்ணா, டார்லிங் யார்கிட்ட போயிட்டு வாங்க பாருங்களேன். எஸ்டிஜியவே பிடிக்க பார்க்குறானுங்க. போங்கடாடே, நாங்களாம் ஆஃப் ரோட்ல வெறியா ஓட்டுவோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் ரோடு போய் நம்ம போலீஸ் கிட்ட தப்பிச்சிருவோம். அதுக்கப்புறமேட்டு அது என்ன மிஷின் எதுங்கிறத பார்ப்போம். கவுந்தராத கவுந்தராத கவுந்தராத, எங்கேயும் கவுந்தராத, அப்படி நேராக போவோம். ஸோ காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ரோடில் ஓட்டி பார்த்தாச்சு. அச்சோ, அந்த புலியோட தலை மேலே லேண்ட் ஆன பார்த்தீங்களா? ஐயோ சகேஷ், எனக்கு வந்து மிருகங்களை வதம் பண்ணுங்கிறது, அந்த மிருகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லைக் அனிமல்ஸ். ஸோ தெரியாமல் நான் அதை ஆக்சிடென்ட்ல ஏற்றினேன் சரிங்களா. யாரும் அந்த டைமை வந்து நோட் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பர்டிகுலர் டைம் ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் என்னோட இன்னொரு வீடியோவில் சொன்னப்போ அவர் என்ன தெரியுமா, ப்ரோ உங்கள் வீடியோ எல்லாமே எனக்கு பிடிக்கும் ப்ரோ, என்ன ப்ரோ பர்டிகுலர் டைம் சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதை அப்படியே கேட்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலர் டைம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைமோட நோட் பண்ணி சொல்லுங்கள். போடு, போலீஸ்காரங்க விட்டானுங்க, அவ்வளோதான், வேறு மாதிரி ஆசம். ஏ இங்கே பாருங்களா, ஒருத்தர் சைக்கிள் வச்சுட்டுக்கிறான் இருங்க. இவங்ககிட்ட சைக்கிள் வாங்கி போவோமா? பிளாக் பேந்தர் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் எது? இதோ அங்கே எம்ஏ தெரிதா, எம்ஏ கொஷின் மார்க்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் போகணும். ஸோ லெட்ஸ் கோ தேர் அண்ட் சி கைஸா. என் கையில் கண்ணு வச்சுக்கிறத பார்த்து பயந்துட போகிறான். ஏய் டார்லிங், உன்னோட சைக்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் பேங்க் தெரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட 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 தூரம் குறையலை, போடு பார்த்தீங்களா, போடுறா ஜம்ப்பை, அவ்வளோதான், போடு, இங்கே ஒரு ஜம்ப்பை போடு, ஆசம். எப்படி பைபாஸில் சைக்கிள்? ஏண்டா எஸ்டிஜி, உனக்கே இது நியாயமாக இருக்கா? நீ பண்ணுறது உனக்கே இதாக இருக்கா? போடு, ஆஃப் ரோட்லேயே ஓட்டுது நல்லா வெறியா, கமான் பிளாக் பேந்தர், ஒன்னால் முடியும் தோழா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெடலை போட்டு போட்டு நம்ம நேரம் மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். வேறு மாதிரி பார்த்தீங்கல்ல சார்,
ஆக்சுவலி கைஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோவில் ஏதாவது ஒரு கருத்தை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கருத்தை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சு முடிச்சுட்டு ஸோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போங்க, அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சைக்கிளில் போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ லாக்டவுன் வேறு, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே வந்து சும்மா இருப்பீங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஜாலியாக ஒரு ரைடு போங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப் ஆகும். ஸோ இவ்வளோ பேசுகிறியே நீ ரைடு போவியா அப்படின்னு கேட்டால், எங்கிட்ட சைக்கிள் இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் ரைடு போக மாட்டேன். முடிஞ்சளவு நானே அப்பப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டாக இருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். பட் இருந்தாலும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் பண்ணுற எக்ஸசைஸ் தான். வாழ்க்கைய வெறுத்துருவோம், இருங்க இதுல இருந்து இறங்கிடும். மெக்கானிக் போன் அடிச்சு வர சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த சைக்கிள் நான் போய் சேர முடியாது, நீ என்னோட பைக் எத்தனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் ஃபோன் பண்ணி நம்மளோட பைக் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. ஸோ நான் ஜாலியாக இந்த பைக் எடுத்து நம்ம ரைடு போக வேண்டியது தான். ஆக்சுவலி பிளாக் கலர் எடுத்துகிட்டு வர சொன்னால் பாய்புள்ளே பை க்ரீன் அண்ட் ப்ளூ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா பிளாக் கலர் தான் நம்ம பேந்தரோட கலர். ஸோ பிளாக் பேந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் பிடிக்காது. ஏன் இவன் பிளாக் வச்சான்னு தெரில. ஸோ பிளாக் பேந்தருங்கிறனால பிளாக் வச்சிருக்கானோ, பேந்தர் பிளாக்காக தானே இருக்கும், மேபி அதனால அவன் பிளாக் வச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. பாருங்க ஹைட்டை போட்டு வெறித்தனும். ஸோ நம்ம என்ன மிஷினே தெரியல, இவ்வளோ நேரம் இன்னும் மிஷினே ஸ்டார்ட் பண்ணாமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த மிஷினை இறத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த தூரத்தை நான் சைக்கிளில் வரணும்னு நினச்சி பாருங்களேன், என்ன காலத்தில் நான் வந்து சேர்ந்துருப்பேன்ட்டு. வாழ்க்கை நாடகமா அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலை கொடுக்குறோம், வாழ்க்கையை வெறுத்துருப்பான். அச்சியோ இடிச்சிடாத, பொறுமை பொறுமை பொறுமை, அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நேராக போய் லெஃப்ட்டுக்கு ஒரு டேர்ன் எடுத்தால் நம்ம அதை போக வேண்டிய இடம் வந்துடும். அப்படின்னா வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, மறக்காமல் அந்த லைக் பட்டை தட்டி விடுங்க, செதற விடுங்க. அங்கே பார்த்தீங்களா ஜம்பை போடு வேற மாதிரி. ஐயோ ஷார்ப்பு எஸ்டிஜியோட டிரைவிங்னா சும்மாவா, அங்கே பார்த்தீங்கல்ல. ஐயோ ஏண்டா ஏன். ஓகே மக்களை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிஷின் கிட்ட வந்தாச்சு. ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம் கொஷின் மார்க் மாதிரி சம்திங் இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டோம். வெல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், எதுவுமே நடக்கலை. இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிளுக்கான மிஷின்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுமைஸ் ஆஃப் இந்தியா, அப்போ இவ்வளோ நேரம் நான் பொடுங்க நானி பூரா தேவையில்லாத ஆணியா, இருங்க நான் போய் மைக்கில் மாறிட்டு வரேன். ஆடா கொடுமைஸ் ஆஃப் இந்தியாவே, என்னடா நடக்குது இங்கே? வாழ்க்கை நடக்கமான ட்ரைலாக் இப்போ தான் எனக்கு செட் ஆகுங்க. ஸோ சேட் இப்போ இருங்க, நம்ம நம்ம பேந்தரை கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம மைக்கில் கூட்டி நீங்கள் ரிட்டர்ன் வருவோம். என்ன மிஷின்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ரேஞ்சர், இதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். நம்ம டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிங் வந்து சும்மா பார்ட் டைம் ஜாபாக வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிங் வேலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக வந்துருக்கிறோம், போட்டு வேற மாதிரி. ஸோ டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கேட்குது. அதுங்களா ஒரு நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி. ஏ இங்கே பார்த்தீங்களா டே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க சொல்கிறானுங்க. ஸோ நம்ம அவன் பின்னாடி போவோம். மானே எதுவும் பக்கத்தில் வராதிங்க, எல்லாம் தூரம் போங்க. ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரைடர்ல ஜாலியாக போயிட்டு இருக்கானா, பறக்கிறோம் பறந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி இருப்பான்னு பறக்க பார்ப்பல. ஸோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் போயிட்டு இருக்காரு. டே தம்பி பறந்துடாதரா நீ அவர மாதிரி, நீங்கள் வந்து நிப்பாட்டுற, அவனுக்கு வந்து வலிக்காமல் அவனை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டுறா, இல்லைனா இடிச்சு உனக்கு ஊத்துருவேன் நான் பார்த்துக்க. ஸோ அவனை இடி போயிருங்க போடு. ஏ அவன் கிட்ட போனவொடனே அவனை டேஸ்ட் பண்ணிட்டானுங்க, அதாவது ஷாக் அந்த கொடுத்துடானுங்க வேற மாதிரி. ஏ தம்பி அவனை எந்திரிச்சேனா வாயிலே சுடுவான்டா, சொல்றேன் எந்திரிச்சனா சுடுவான்னு சொல்லி. ஓ ஆக்சுவலி அவனை எந்திரிக்க தான் விடணும், நாம திரும்ப திரும்ப டேஸ்ட் வச்சா ஊந்துனே தான் இருப்பான். ஓ ஓ போ போடா உள்ள. ஸோ பொறுப்பா நம்ம வந்து ஹெல்பிங் பண்ண வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஏறியா இல்லை மூஞ்சில சுடவா திரும்ப? ஆ ஏண்டா இவனை பிடிக்கவாடா என்னை கூப்பிட்டீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை திரும்ப வண்டியில் ஏற சொல்கிறானுங்க. எதுக்கு ஏற சொல்கிறானுங்க? ஸோ நம்ம அந்த சிவிலியனை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி. ஸோ ஓகே இப்போ கோ டு தி சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி போக சொல்கிறாங்க, நேராக அங்கிட்டு போவோம். ஓ சார் சார் நீங்கள் என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன கடத்திட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு வரையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அவனை திட்டுறானுங்க. ஸோ ரெண்டு பேர் தப்பிச்சு போகிறானுங்க. இதோ அங்கே ரெண்டு பேர் வந்தவனே பைக்கில் போகிறாங்க. ஆக்சுவலி பைக்கில் போகிறவனுங்கள நம்ம வண்டியில் ஐ மீன் ஃபோர் சீட்டர் அதுவும் இந்த மாடு மாதிரி இருக்க வண்டியில் சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்களா நீங்கள்? ஓ ஓகே ஆக்சுவலி நம்ம டேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டர் கொடுத்துருக்கானுங்க. ஏய் எப்படா பாவி கிட்ட போகணுமா? அவனை இரு இரு இரு. ஏய் என்னடா அவன் டேஸ்ட் பண்ண முடியல, அவள் தான் ஒருத்தனை டேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ அவன் வந்து டேஸ்ட் பண்ண உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டவுன் ஆகிட்டான். இப்போ இவனை மட்டும் பிடிச்சா போதும். டே டார்லிங் இரு வரேன் வரேன் வரேன். எங்கே தப்பிச்சு ஓடுற நீ? அவனை போடு அவள் தான்.
சோ இங்க வந்து பாத்தீங்க ரெண்டு பேரும் இப்ப டேஸ்ட் பண்ணியாச்சு சோ இப்ப இவனை போய் புடிச்சிட்டு வந்த உடனே அதுக்கு அப்புறமே இன்னொருத்தنا ஃபர்ஸ்ட் புடிச்சோம்ல அவனே வந்து புடிக்கணும்ன்றானுங்க போடு சோ ஓகே இப்ப வந்து பாத்தீங்க ஒரு அக்யூஸ்ட புடிச்சாச்சு சோ இன்னொரு அக்யூஸ்ட வந்து பாத்தீங்க ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் அடிச்சலாம் வந்து பாத்தீங்க முன்னாடி அதே இடத்துல வந்து கவுந்து கிடக்குறான் பாவம் அவன் ஓடுற வண்டில இருந்து விழுந்தான் கீழ வேற முள்ளலாம் வேற இருந்துச்சு ஏதாவது உடம்புல குத்திருமான்னு தெரியல சோ இப்போ வந்து பாத்தீங்க இந்த மெக்சிகன்ஸ் மூணு பேரும் வந்து பாத்தீங்க நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ எங்க போக சொல்றானுங்க அட பாவீங்களா நீ என்ன புடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி நான் இங்க இருந்து நாங்களே பாத்துக்குறோம் நீ சாத்திட்டு கிளம்ப அப்படிண்டாங்க அவன் அட பாவி டேய் போங்கடா போங்க நடுக்காட்டுல இப்படி இறக்கி விட்டு போறீங்களே அட்லீஸ்ட் என்னோட பைக்கையாவது எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம் இவனுங்க இல்ல என்னோட காரையாவது எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம் சோ சேட்ஸ் ஆஃப் இந்தியா சோ கைஸ் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் அடுத்து என்ன கேரக்டரை நீங்க ஜிடில பார்க்கணும் அப்படிங்கறது கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் அதே மாதிரி நான் நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சா அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர பாக்குறேன் அப்படி இல்லை என்னோட சேனல் போய் செக் அவுட் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம 130 வீடியோவை தாண்டி கணக்கு நம்ம வீடியோ கவுண்ட் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்னும் நல்ல வீடியோ உடனே சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாப் சீ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பை மக்களே அண்ட் நீங்கள் என்ன லைவாக பார்க்கணும் என்னோட லைவ் சேனலில் பார்க்கலாம் எங்கிட்ட மொத்தம் மூணு சேனல் இருக்கு அண்ட் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ ஃபயர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சீ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை 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 மக்களே